நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல யூனிட் 4 டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில கர்வேச்சர் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கர்வேச்சர் அப்படின்ற டாபிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பார்ட்டாக நம்ம வந்து பிரிச்சிருப்போம். பார்ட் 11ல கர்வேச்சர் அப்படின்ற டாபிக்கும், பார்ட் 12ல பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்ற டாபிக்கும் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பார்ட்டையுமே நம்ம வந்து இன்னைக்கு நம்ம டே 5ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டே 4 வரைக்கும் நம்ம ஒரு 4 டாபிக் எடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட கார்னர்ல ஒரு ஐ பட்டன் வரும், அதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த யூனிட் 4 டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியோட பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள எல்லா வீடியோஸும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்ட் 11ல கர்வேச்சர் அப்படின்ற டாபிக்கையும் பார்ட் 12ல லைன் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்ற டாபிக்கையும் எடுத்து இன்னைக்கு நம்ம டே 5ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இதுல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பார்ட் 11ல கர்வேச்சர் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல நம்ம என்னென்ன சப்ஜெக்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, கவனிங்க. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பார்ட் 11ல கர்வேச்சர் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். இதுல நம்ம என்னென்ன சப்ஜெக்டிங்ஸ் பாக்குறோம் அப்படின்னா நார்மல் கர்வேச்சர், பிரின்சிபல் கர்வேச்சர், மீன் கர்வேச்சர், ஃபர்ஸ்ட் கர்வேச்சர், காசியன் கர்வேச்சர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினிமல் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் சர்ஃபேஸ், ஃபைனலா பாத்தீங்கன்னா அம்ப்ளிக் பாயிண்ட் தான் என்னன்னு பாக்குறோம். இந்த சப்ஜெக்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சோ இன்னைக்கு நம்ம பார்ட் 11ல கர்வேச்சர் அப்படின்ற டாபிக்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இதுல நம்ம பாக்குற இந்த ஒவ்வொரு டாபிக்லயுமே உள்ள ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். சோ இந்த கர்வேச்சர் அப்படின்றத பேஸ் பண்ணி சோ ரிசல்ட்ஸ் நம்ம வந்து படிப்போம், ஃபார்முலாஸ் பார்ப்போம். சோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சோ இந்த டாபிக் பார்ட் 11ம் நெக்ஸ்ட் பார்க்க போற பார்ட் 12ம் பாத்தீங்கன்னா சோ நம்ம ப்ரீவியஸ் இயர்ல இதுல இருந்து ஒரு 1 or 2 க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால இந்த டாபிக்கே கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுங்க. சோ இதுல நம்ம ஏற்கனவே படிச்ச பார்ட்ல உள்ள நாங்க என்னெல்லாம் நம்ம ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணுமோ அதை பேஸ் பண்ணி சோ இங்கேயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் படிப்போம். சோ அதனால இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டெஃபினேஷன் பாக்குறோம் அப்படின்னா நார்மல் கர்வேச்சர்னா என்னன்னு பாக்குறோம். சோ இந்த நார்மல் கர்வேச்சர்ல சோ இதை எப்படி நம்ம நோட் பண்ணுவோம் அப்படின்னா கேஎன் அப்படின்னு நோட் பண்ணுவோம். சோ அதை ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா நார்மல் கர்வேச்சர்னா என்னன்னு பாக்குறோம். சோ இந்த நார்மல் கர்வேச்சரை நம்ம எப்படி நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கேஎன் அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதுல டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இஃப் கேஎன் இஸ் த நார்மல் கர்வேச்சர் ஆஃப் எ கர்வ் அட் த பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னா தென் சோ த கேஎன் அப்படின்றத நம்ம எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா ஈக்குவல் டு கேபிட்டல் எல் டியூ ஸ்கொயர் பிளஸ் 2m into du dv plus capital N dv square by so denominator ல என்ன இருக்கு நமக்கு e into du square plus 2f du dv plus g into என்ன எழுதுறோம் நம்ம dv square. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் டிவைடு பை என்னன்னு வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் அப்படின்னு வரும். சோ நியூமரேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பை டினாமினேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் போன பார்ட்ல செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மோட ஃபார்முலா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலோட ஃபார்முலா பார்த்திருப்போம். சோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா சோ நம்ம அடுத்தடுத்து 1 by 1 பாக்குறது உங்களுக்கு கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா ஈஸியா நமக்கு வந்து புரியும். அதனால இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா சோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம எப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்றது ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம் நம்ம நார்மல் கர்வேச்சர் அப்படின்னா சோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் டிவைடு பை என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். சோ இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் நம்ம கேஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ அப்ப கேஎன் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு நார்மல் கர்வேச்சர் அப்படின்னு அர்த்தம். சோ இதோட ரேடியஸ் ஆஃப் நார்மல் கர்வேச்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா செகண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் நார்மல் கர்வேச்சர். சோ அப்ப ரேடியஸ் ஆஃப் நார்மல் கர்வேச்சரை சோ நம்ம எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா ரோ என் அப்படின்னு நோட் பண்றோம். இப்ப ரோ என் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் நம்ம 1 by kn. அப்ப இது அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும் அப்படின்னா சோ நமக்கு என்ன கிடைச்சிடும் நமக்கு ரேடியஸ் ஆஃப் நார்மல் கர்வேச்சர் கிடைச்சிரும். ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா ரோ ஈக்குவல் டு என்னன்னு பாத்திருப்போம் நம்ம 1 by kn பாத்திருப்போமா.
சோ அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் டார்ஷியன் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு 1/T அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம. சோ அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம பாக்குறோம், நார்மல் கர்வேச்சர் அப்படின்னா கே என் ஈக்குவல் டு செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பை ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுக்கு ரேடியஸ் ஆஃப் நார்மல் கர்வேச்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரோ என் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு 1/KN அப்படின்னு வரும். இப்ப நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ரிசல்ட்ஸ் பாக்குறோம் அப்படின்னா கே என் ஈக்குவல் டு என்னன்னு பாக்குறோம் நம்ம ஆர் டபுள் டேஷ் டாட் என்னன்னு பாக்குறோம் நம்ம என். செகண்ட் ரிசல்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா கே ஈக்குவல் டு கே என் பிளஸ் என்னன்னு எடுக்கிறோம் நம்ம கே என் ஜி அப்படின்னு எடுக்கிறோம். சோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இதுல கே அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கர்வேச்சர், கே என் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நார்மல் கர்வேச்சர், கே ஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜியோடெசி கர்வேச்சர். சோ அதான் இங்க நம்ம கொடுத்துருப்போம். கே அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரின்சிபல் கர்வேச்சர், கே என் அப்படின்றது நார்மல் கர்வேச்சர், கே ஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜியோடெசி கர்வேச்சர். சோ இந்த ஜியோடெசி கர்வேச்சர் அப்படின்றத பின்னாடி நம்ம வந்து படிப்போம். சோ இந்த இடத்துல ரிசல்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா KN equal to R double dash dot N அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கே ஈக்குவல் டு என்ன எழுதுறோம் நம்ம KN பிளஸ் என்ன எழுதுறோம் நம்ம கேஜி அப்படின்னு நோட் பண்றோம். ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா மெயின்ஸ்டோன்ஸ் தியரம்னா என்னன்னு பாக்குறோம். சோ இதுல ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இஃப் பை இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த பிரின்சிபல் நார்மல் N அண்ட் த சர்ஃபேஸ் நார்மல் கேபிட்டல் N தென் KN ஈக்குவல் டு என்னன்னு வருது நமக்கு கே என் டு காஸ் பை. அதாவது சோ நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சோ த ஆங்கிள் பை அப்படின்றத, சோ த பை அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இங்க ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ த பை அப்படின்ற ஆங்கிள் எங்க எடுக்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் நார்மல் என் அப்படின்னு எடுக்கிறோம். பிரின்சிபல் நார்மல் என் வெக்டர் அண்ட் சர்ஃபேஸ் நார்மல், நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் நார்மல் கேபிட்டல் என் வெக்டர் எடுக்கிறோம். சோ அப்ப பிரின்சிபல் நார்மலுக்கும் சர்ஃபேஸ் நார்மலுக்கும் சோ பிட்வீன் த ஆங்கிள் என்னன்னு எடுக்கிறோம் நம்ம பை அப்படின்னு எடுக்கிறோம். சோ அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா தென் சோ இதை நம்ம எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா கே என் ஈக்குவல் டு கே என்ன நம்ம என்ன பார்த்தோம் நார்மல் கர்வேச்சர்னு பார்த்தோமா. சோ அப்ப நார்மல் கர்வேச்சரை எப்படி நம்ம நோட் பண்ணலாம் கே என் டு என்ன நோட் பண்ணலாம் நம்ம காஸ் பை அப்படின்னு எடுக்கலாம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த ரிசல்ட் நமக்கு வந்து கேட்கலாம், அதாவது த பிரின்சிபல் நார்மல் என் அண்ட் த சர்ஃபேஸ் நார்மல் கேபிட்டல் என். சோ ரெண்டுத்துக்கும் பிட்வீன் த ஆங்கிள் என்னன்னு எடுத்துக்கிறோம் நம்ம பை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சோ நம்ம வந்து நார்மல் கர்வேச்சர் அதாவது நார்மல் கர்வேச்சர் கே என்றது எப்படி நம்ம நோட் பண்ணலாம் கே என் டு காஸ் பை அப்படின்னு நோட் பண்ணலாம். இப்ப இதே ரிசல்ட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படியே நமக்கு வந்து கேட்கலாம், அதாவது கே என் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் 1/ρN அப்படின்னு பார்த்திருப்போமா, கே என் ஈக்குவல் டு 1/ρN அப்படின்னு பார்த்திருப்போம். சோ அப்ப இந்த கே என்னுக்கு பதிலா 1/ρN அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா இந்த கேக்கு பதிலா கூட 1/ρ அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா இன்டு காஸ் பை அப்படின்னு வருமா. சோ இது அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரோ ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிடும் நமக்கு ரோ என் காஸ் பை. சோ இந்த மாதிரி நமக்கு வந்து கேட்கலாம். சோ அதனால ஒரு ரிசல்ட்ல இருந்து சோ நம்ம ஏற்கனவே படிச்ச ரிசல்ட் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கீங்கன்னா கம்பைன் பண்ணி பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கங்க. சோ நமக்கு ஆப்ஷன்ல டைரக்டா கே என் ஈக்குவல் டு காஸ் கே இன்டு காஸ் பை அப்படின்னு வரலாம், அப்படி இல்ல அப்படின்னா ரோ ஈக்குவல் டு ரோ என் இன்டு காஸ் பை இப்படி கூட நமக்கு வந்து வரலாம். சோ நெக்ஸ்ட் என்ன கராலரி பாக்குறோம் அப்படின்னா இஃப் த ஆங்கிள் பை ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம இங்க எடுத்துக்கிட்ட ரிசல்ட் கே என் ஈக்குவல் டு கே இன்டு காஸ் பைல பையோட வேல்யூ ஜீரோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் கே என் ஈக்குவல் டு காஸ் ஜீரோன்னு வருமா. இப்ப இந்த காஸ் ஜீரோட வேல்யூ ஒன்னு வந்துடும். சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கே என் ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிடும் நமக்கு கே அப்படின்னு கிடைக்கும். சோ த நார்மல் கர்வேச்சர் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைச்சிரும் கே அப்படின்னு கிடைச்சிரும். சோ இந்த ரிசல்ட் கூட நம்ம கேட்கலாம். சோ த வேல்யூ கே என் ஈக்குவல் டு கே அப்படின்றப்ப ஆங்கிள் பை ஈக்குவல் டு என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஜீரோ அப்படின்னு வரணும். அப்படி இல்லைன்னா பை ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா கே என் ஈக்குவல் டு என்ன வரணும் நமக்கு கே அப்படின்னு வரணும். ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பிரின்சிபல் கர்வேச்சர்னா என்னன்னு பாக்குறோம். சோ த பிரின்சிபல் கர்வேச்சரை நம்ம எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா கே ஏ இன்னொன்னு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் நம்ம கே பி. இப்ப இதுல டெஃபினிஷன் என்ன அப்படின்னா த டைரக்ஷன் அட் த பாயிண்ட் பி இன் விச் நார்மல் கர்வேச்சர் has maximum and minimum values are called நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம பிரின்சிபல் டைரக்ஷன் அட் த பாயிண்ட் பி. சோ ஒரு பாயிண்ட் பின்றதுல த டைரக்ஷன் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன் விச் த நார்மல் கர்வேச்சர் மேக்சிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வேல்யூஸா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மினிமம் வேல்யூஸா இருக்கலாம் ஆர் கால்டு நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம பிரின்சிபல் டைரக்ஷன் அட் த பாயிண்ட் பி அப்படின்னு சொல்றோம். சச் அ மேக்சிமம் அண்ட் மினிமம் கர்வேச்சர் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பாயிண்ட்ல உள்ள மேக்சிமம் அண்ட் மினிமம் கர்வேச்சர் ஆர் கால்டு நம்ம என்னன்னு சொல்லிடுறோம் நம்ம பிரின்சிபல் கர்வேச்சர் அப்படின்னு சொல்றோம். சோ இதான் டினோட் பண்றோம் எப்படி நோட் பண்றோம் நம்ம கே ஏ அண்ட் கேபி அப்படின்னு நோட் பண்றோம். பிரின்சிபல் கர்வேச்சர் அப்படின்றது
KA and KB அப்படி நோட் பண்றோம். சோ இத நம்ம எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கர்வேச்சரை தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் அதாவது பிரின்சிபல் கர்வேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கர்வேச்சர், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கர்வேச்சர் இஸ் கால்டு தான் என்ன சொல்றோம் நம்ம பிரின்சிபல் கர்வேச்சர் அப்படின்னு சொல்றோம். நம்ம பிரின்சிபல் கர்வேச்சர் நம்ம டெஃபினேஷன் எப்படி சொல்லலாம், நம்ம சச்ச மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கர்வேச்சர் ஆர் கால்டு த பிரின்சிபல் கர்வேச்சர். இப்ப இதை எப்படி நோட் பண்ணிக்கிறோம், நம்ம கேஏ அண்ட் கேபி அப்படி நோட் பண்றோம். இப்ப இதுல ஒரு இது மேக்ஸிமம் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமமா இருக்கும். சோ அதாவது இந்த இடத்துல அதான் நம்ம நோட் பண்ணிருப்போம், ஒன் வேல்யூ மஸ்ட் பி மேக்ஸிமம் அண்ட் அனதர் வேல்யூ மஸ்ட் பி என்ன இருக்கும் நமக்கு மினிமம். சோ நம்ம எடுத்துக்கிட்டா கேஏ அண்ட் கேபின்றது சப்போஸ் கேஏன்றது இங்க மேக்ஸிமம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேபி அப்படின்றது மினிமமா இருக்கும். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் வேல்யூ மஸ்ட் பி மேக்ஸிமம் அனதர் வேல்யூ மஸ்ட் பி என்னன்னு சொல்ற மினிமம். சப்போஸ் இங்க கேஏன்றத மினிமம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பா கேபி அப்படின்றது என்ன வரும் நமக்கு மேக்ஸிமமா இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் கர்வேச்சரோட டெபினிஷன். சோ இப்ப பிரின்சிபல் கர்வேச்சர்னா நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம, சோ அதாவது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கர்வேச்சர் தான் கால்டு நம்ம என்னன்னு சொல்றோம் பிரின்சிபல் கர்வேச்சர்னு சொல்றோம். இதை எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா கேஏ அண்ட் கேபி அப்படின்னு நோட் பண்றோம். சோ இந்த கேஏ அண்ட் கேபின்ற வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஒன் வேல்யூ மஸ்ட் பி மேக்ஸிமம் அனதர் வேல்யூ என்னன்னு சொல்றோம் நம்ம மஸ்ட் பி மினிமம் அப்படின்னு சொல்றோம். ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன தியரம் பாக்குறோம் அப்படின்னா த பிரின்சிபல் கர்வேச்சர் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்வேஷன். நம்ம எடுத்துட்டு பிரின்சிபல் கர்வேச்சரோட ரூட்ஸ் ஆஃப் த ஈக்வேஷன் கேட்டாங்க அப்படின்னா இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா கே ஸ்கொயர் இன்டு இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் கே இன்டு இஎன் பிளஸ் ஜிஎல் மைனஸ் என்ன வரும் நமக்கு டூ எஃப் எம் பிளஸ் எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. சோ இதுல உள்ள இந்த இஎஃப் ஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலோட கோஎஃபிஷியன்ட், எல்எம்என் அப்படின்றது பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபண்டமெண்டலோட கோஎஃபிஷியன்ட். சோ இதே ஈக்குவேஷனை இப்படியும் நம்ம வந்து எழுதலாம், அதாவது கே ஸ்கொயர் இன்ட்டு சோ இந்த இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் தான் நம்ம ஏன் பார்த்துருப்போம் நம்ம ஹெச் ஸ்கொயர் பார்த்திருப்போமா மைனஸ் இங்க உள்ள இந்த ரிசல்ட் தான் நம்ம என்ன பார்த்திருப்போம் நம்ம டூ இன்ட்டு எஃப் எம் கே. சோ இந்த இடத்துல உள்ள கே வரும் மைனஸ் இந்த இடத்துல உள்ள எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் நம்ம என்ன பார்த்திருப்போம் நம்ம டி ஸ்கொயர் அப்படின்னு பார்த்திருப்போம். சோ நம்ம ஏற்கனவே உள்ள ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் நம்ம வந்து செப்பரேட்டா வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிருப்போம். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மும் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் நம்ம வந்து படிச்சிருப்போம். சோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த யூனிட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அதனால ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோ ஒவ்வொரு ரிசல்ட்டுமே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அப்ப நமக்கு இந்த ரிசல்ட்டை இப்படியும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம், அதாவது கே ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் டூ எஃப் எம் கே மைனஸ் என்னன்னு எழுதலாம் நம்ம டி ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஹெச் ஸ்கொயர் அப்படின்றது இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர்னு வரும், டி ஸ்கொயர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர், அதாவது ரிலேஷன் பிட்வீன் இஎஃப் ஜி ஹெச்ல படிச்சிருப்போம். இங்க அதே மாதிரி ரிலேஷன் பிட்வீன் எல்எம் என்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா த பிரின்சிபல் கர்வேச்சரோட ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சோ ஒண்ணு இந்த ஃபார்மேட்ல வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்மேட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம். ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா மீன் கர்வேச்சர்னா என்னன்னு பாக்குறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சோ மீன் கர்வேச்சர் அப்படின்னு பார்ப்போம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்வேச்சர் அப்படின்னு பார்ப்போம். சோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா காசியன் கர்வேச்சர் அப்படின்னு பார்ப்போம். சோ இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா சோ அதை பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் கர்வேச்சர் பேஸ் பண்ணி சோ நம்ம வந்து ஒரு மூணு ரிசல்ட் பாக்குறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மீன் கர்வேச்சர், அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்வேச்சர், அடுத்து பாத்தீங்கன்னா காசியன் கர்வேச்சர். இந்த மூணையும் நம்ம கம்பேர் பண்ணி படிங்க. சோ இந்த மூணையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா சோ இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மீன் கர்வேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் மீன் ஆஃப் த பிரின்சிபல் கர்வேச்சர். நம்ம என்ன பிரின்சிபல் கர்வேச்சர் பார்த்தோம், கேஏ அண்ட் கேபி அப்படின்னு பார்த்தோமா. அப்ப கேஏ அண்ட் கேபியோட மீன் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் நம்ம மீன் கர்வேச்சர் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஸ்டேட்மெண்ட், அதாவது இட் இஸ் மீன் ஆஃப் த பிரின்சிபல் கர்வேச்சர் இஸ் கால்டு நம்ம என்ன சொல்லிடலாம் மீன் கர்வேச்சர். அப்ப நல்லா கணிச்சுங்க, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருப்போம் பிரின்சிபல் கர்வேச்சர்னா என்னன்னு பார்த்திருப்போம். சோ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருப்போம் நம்ம பிரின்சிபல் கர்வேச்சர், இந்த பிரின்சிபல் கர்வேச்சரை நம்ம என்ன நோட் பண்ணிருப்போம் கேஏ அண்ட் கேபி அப்படின்னு நோட் பண்ணிருப்போமா. சோ இந்த கேஏ அண்ட் கேபியோட மீன் பார்த்தோம் அப்படின்னா சோ இதை வந்து மீன் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை எப்படி நம்ம நோட் பண்றோம் அப்படின்னா மியூ அப்படின்னு நோட் பண்றோம். இப்போ மியூ ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு கேஏ பிளஸ் கேபிஎம். சோ மீன் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி டூ அதை டிவைட் பண்ணிக்கணும். அப்ப மீன் கர்வேச்சர் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிடும் ஒன் பை டூ இன்ட்டு என்ன கிடைச்சிடும் நமக்கு
கேஏ பிளஸ் கேபி. சோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப கவனிங்க, சோ இதுல ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் எப்படி எழுதிருப்போம் நம்ம இஎஃப், அடுத்து என்ன எழுதிருப்போம் நம்ம ஜி. அதே மாதிரி செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் என்ன பார்த்திருப்போம், எல்லு எம் என் அப்படின்னு பார்த்திருப்போம். இப்ப இது அப்படியே இங்க ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இங்க உள்ளதையும் இந்த லாஸ்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ மிடில் உள்ளதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கங்க. இப்ப நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் இ இன்ட்டு என்எம் இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இஎன் பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஜிஎல் மைனஸ் மிடில மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எஃப்எம். சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா டூ எஃப்எம் அப்படின்னு வரும், டிவைடு பை சோ இங்க உள்ள டூ அப்படியே இருக்கும் இன்ட்டு. சோ இங்க நமக்கு என்ன வரும், நமக்கு இஜி மைனஸ் என்ன கிடைக்கும் நமக்கு எஃப் ஸ்கொயர், அதாவது ஹெச் அப்படின்னு வரும், பை என்ன வரும் நமக்கு ஹெச் அப்படின்னு வரும். சோ அதான் இஜி மைனஸ் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம எஃப் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் கர்வேச்சர். சப்போஸ் நமக்கு வந்து மீன் கர்வேச்சர் கேட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சோ மீன் ஆஃப் த பிரின்சிபல் கர்வேச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரின்சிபல் கர்வேச்சரோட மீன் அப்படின்றத நம்ம வந்து மீன் கர்வேச்சர் அப்படின்னு நோட் பண்றோம். பிரின்சிபல் கர்வேச்சர் கேஏ அண்ட் கேபி அப்படின்னு நோட் பண்ணிருப்போம். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டூல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மீன் கர்வேச்சர் கிடைக்கும். சோ இதை என்ன எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா மியூ அப்படின்னு நோட் பண்றோம். சோ அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை வந்து ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி எடுத்துங்க, அதாவது இஎஃப்ஜி எல்எம்என் அப்படின்னு எடுத்துங்க. சோ இதுல உள்ள இந்த இஐயும் என்ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லாஸ்டையும், அதே மாதிரி இதுல உள்ள ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க ஜிஎல் அப்படின்னு கிடைக்கும். சோ அதுக்கப்புறம் மிடில் உள்ள இந்த எஃப்எம் அப்படின்றத மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்வேச்சர்னா என்னன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கர்வேச்சரை நம்ம எப்படி நோட் பண்றோம், நம்ம ஜே அப்படின்னு நோட் பண்றோம். சோ இதோட ஸ்டேட்மெண்ட் என்னது, சம் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர் இஸ் கால்டு நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம ஃபர்ஸ்ட் கர்வேச்சர். இப்ப பிரின்சிபல் கர்வேச்சரை நம்ம என்னன்னு பாத்திருப்போம், கேஏ அண்டு கேபின்றத பிரின்சிபல் கர்வேச்சர்னு பாத்திருப்போமா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் கர்வேச்சரை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஜே ஈக்வல்ட்னு எடுத்துக்கிறேன். சோ அப்ப ஜே ஈக்வல்ட் இது அப்படியே சம் பண்ணோம் அப்படின்னா கேஏ பிளஸ் என்ன கிடைக்கும் நமக்கு கேபி அப்படின்னு கிடைக்கும். இப்ப நம்ம ஏற்கனவே கேஏ பிளஸ் கேபியோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதுல எக்ஸ்ட்ரா உள்ள இந்த டூவை மட்டும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும், இதே ரிசல்ட் தான் கிடைக்கும், இஎன் பிளஸ் ஜிஎல் மைனஸ் டூ எஃப் எம் பை. சோ இங்க என்ன இருக்கும் நமக்கு இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர். சோ இது எதோட வேல்யூ நமக்கு, ஜேயோட வேல்யூ. இப்ப கவனிங்க, இப்ப இந்த ரிசல்ட்ல இந்த இஎன் பிளஸ் ஜிஎல் மைனஸ் டூ எஃப் எம் பை இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் பாத்தீங்களா, இப்ப இந்த ரிசல்ட் தான் நம்ம ஜே அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல மியூ ஈக்குவல் டு இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா மியூ ஈக்குவல் டு இந்த ரிசல்ட் ஃபுல்லா ஜேன்னு எடுக்கலாமா. சோ அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஜே பை என்ன கிடைக்கும் நமக்கு டூ கிடைக்குமா. அப்ப மியூ ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம ஜே பை டூ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜே அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்வேச்சர், மியூன்றது பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லலாம், நம்ம மீன் கர்வேச்சர். சோ நம்ம படிக்கிற ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணிக்கங்க. சோ இந்த கேஏ பிளஸ் கேபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம், இஎஃப்ஜி எல்எம்என் எடுத்து இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்தோம். அப்ப மீன் கர்வேச்சர் அப்படின்றது மீன் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர், ஃபர்ஸ்ட் கர்வேச்சர் அப்படின்றது சம் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர். சோ இது ரெண்டு இதை பார்த்திருக்கோம். இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா காசியன் கர்வேச்சர்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா காசியன் கர்வேச்சர்னா என்னன்னு பாக்குறோம். சோ காசியன் கர்வேச்சர் அப்படின்னாலும் ஒண்ணுதான், டோட்டல் கர்வேச்சர் அப்படி இல்லைன்னா செகண்ட் கர்வேச்சர், இது எல்லாமே சேம் மீனிங் தான். இப்ப இங்க நம்ம காசியன் கர்வேச்சரை எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா கே அப்படின்னு நோட் பண்றோம். சோ இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர். சோ அதாவது பிரின்சிபல் கர்வேச்சர் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா கேஏ கேபி, அதை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காசியன் கர்வேச்சர் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா டோட்டல் கர்வேச்சர்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப பிரின்சிபல் கர்வேச்சர் என்னது கேஏ டாட் என்னன்னு வரும் நமக்கு கேபிஎம். சோ நம்ம பிரின்சிபல் கர்வேச்சரை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், காசியன் கர்வேச்சர் கிடைக்கும். இப்ப இந்த கேஏ டாட் கேபி இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் பை இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர். சோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம கே அப்படின்னு நோட் பண்றோம். கே அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க காசியன் கர்வேச்சர் அப்படின்னு நோட் பண்றோம். இப்ப இந்த எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் கூட ஈக்குவல் டு இந்த எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர்ன்றது என்னது நமக்கு டி ஸ்கொயர் பை என்ன கிடைக்கும் நமக்கு ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சோ இதெல்லாம் நம்ம சில டைம்ல எப்படி கூட நோட் பண்ணலாம், அதாவது டி ஸ்கொயருக்கு எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் வரும் பை இந்த இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் நம்ம என்ன நோட் பண்ணலாம், நம்ம ஹெச் ஸ்கொயர். சோ நம்ம ஏற்கனவே படிச்ச ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்ல உள்ள சோ ரிசல்ட்டோட இதை அப்படியே கம்பேர் பண்ணிக்கங்க. சோ நம்ம இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ கர்வேச்சர் படிச்சிருப்போம், அதாவது மீன் கர்வேச்சர், அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்வேச்சர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காசியன் கர்வேச்சர். சோ இதை மூணையும் நல்லா கம்பேர் பண்ணிக்கங்க. சோ இதை ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மீன் கர்வேச்சர், சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்வேச்சர்,
சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காசியன் கர்வேச்சர். மீன் கர்வேச்சரை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா மியூ அப்படின்னு நோட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கர்வேச்சரை ஜே அப்படின்னு நோட் பண்ணுவோம், காசியன் கர்வேச்சரை கே அப்படின்னு நோட் பண்ணுவோம். மீன் கர்வேச்சர் அப்படின்னா என்ன பார்த்தோம் நம்ம, மீன் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர். சோ அதாவது மீன் கர்வேச்சர் அப்படின்றத நம்ம என்ன பார்த்தோம் நம்ம, மீன் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சரா. அப்ப பிரின்சிபல் கர்வேச்சர் கே ஏ பிளஸ் கேபி ரெண்டையும் ஆட் பண்ணி டூ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா மீன் கர்வேச்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் நம்ம, ஃபர்ஸ்ட் கர்வேச்சர்னா என்னன்னு பார்த்தோம். கர்வேச்சர் என்ன பார்த்தோம் நம்ம, சம் ஆஃப் மீன் கர்வேச்சர். அப்ப மீன் கர்வேச்சர்ன்றது என்னது, கே ஏ பிளஸ் கேபி ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஃபர்ஸ்ட் கர்வேச்சர் கிடைச்சிடும். அடுத்து காசியன் கர்வேச்சர் அப்படின்றது என்னது, ப்ராடக்ட் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர். அப்ப ப்ராடக்ட் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர்னா என்னது, கே ஏ டாட் என்ன கிடைக்கும் நமக்கு, கேபி அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த கே ஏ பிளஸ் கேபி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்தோம். சோ அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இந்த கே ஏ பிளஸ் கேபி வேல்யூ இங்க அப்ளை பண்ணீங்கன்னா மீன் கர்வேச்சர் கிடைக்கும். சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அதே கே ஏ பிளஸ் கேபி தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா கே ஏ டாட் கேபி. சோ இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் பார்த்திருப்போம். அப்ப இந்த த்ரீ கர்வேச்சரை பேஸ் பண்ணி வர இந்த ரிசல்ட்டை மூணையும் கம்பேர் பண்ணி படிச்சுங்க. சோ ஒவ்வொன்றையும் நம்ம கம்பேர் பண்றப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் மறக்காம ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே நீங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா மினிமல் சர்ஃபேஸ்னா என்னன்னு பாக்குறோம். சோ அதாவது ஒரு சர்ஃபேஸ எப்ப நம்ம வந்து மினிமல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் கர்வேச்சர் இஸ் ஜீரோ அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம, மினிமல் சர்ஃபேஸ். அதாவது த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் கர்வேச்சர் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட் கர்வேச்சர்னா என்னன்னு பார்த்திருப்போம். சோ த ஃபர்ஸ்ட் கர்வேச்சரோட வேல்யூ ஜீரோ அப்படின்னா, சோ நம்ம எடுத்திருக்கிற சர்ஃபேஸ நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா மினிமல் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கர்வேச்சர்னா என்ன பார்த்திருப்போம் நம்ம, ஜேன்னு பார்த்திருப்போமா. அப்ப ஜே ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம மினிமல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜே ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம், ஜே ஈக்குவல் டு கே ஏ பிளஸ் கேபி, அதாவது சம் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர் பார்த்திருப்போமா ஃபர்ஸ்ட் கர்வேச்சர்ல. அப்ப சம் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர் அப்படின்னா கே ஏ பிளஸ் கேபி ஈக்குவல் டு ஜே அப்படின்னு வருமா. அப்ப இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி மாத்திக்கலாம், கே ஏ பிளஸ் கேபி ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளைஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம மினிமல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கே ஏ பிளஸ் கேபின்றத நம்ம என்ன எழுதிருப்போம் அப்படின்னா, இஎன் பிளஸ் ஜிஎல் மைனஸ் டூ எஃப் எம் பை இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், நம்ம மினிமல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இஎன் பிளஸ் ஜிஎல் மைனஸ் டூ எஃப் எம் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிடும் நமக்கு, ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த மூணு ரிசல்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ல எப்படி வேணா நமக்கு வந்து கேட்கலாம். சோ நமக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னா, மினிமல் சர்ஃபேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்வேச்சர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் கர்வேச்சர்னா என்ன பார்த்திருப்போம், ஜே. அப்ப ஜே ஈக்குவல் டு என்னது, கே ஏ பிளஸ் கேபி. கே ஏ பிளஸ் கேபின்றது என்னது, சம் ஆஃப் என்னது, பிரின்சிபல் கர்வேச்சர். அப்ப கே ஏ பிளஸ் கேபி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரலாம். சப்போஸ் இதே இதை இப்படி கூட நமக்கு வந்து கேட்கலாம், இந்த கேபிஏ ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா கே ஏ ஈக்குவல் டு மைனஸ் கேபி அப்படின்னு வரும். அப்படி இல்ல அப்படின்னா கேபி ஈக்குவல் டு என்ன கிடைக்கலாம் நமக்கு, மைனஸ் கே ஏ. இப்படி கூட நமக்கு வந்து கேட்கலாம். சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா, சோ கண்டிப்பா நம்ம எடுத்துட்ட சர்ஃபேஸ நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம மினிமல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேர்ட் பாத்தீங்கன்னா, கே ஏ பிளஸ் கேபியோட வேல்யூ இஎன் பிளஸ் ஜிஎல் மைனஸ் டூ எஃப் எம் பை இங்க உள்ள இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் வரும். அந்த டினாமினேட்டர் ஈக்குவல் டு சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். அதனால இந்த மூணு ரிசல்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் நார்மல் கர்வேச்சர். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச நார்மல் கர்வேச்சரோட ஆம்ப்ளிடியூட் பாத்தீங்க அப்படின்னா, இதை நம்ம எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா, கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு எப்படி நோட் பண்றோம் நம்ம, ஒன் பை டூ இன்டு கே ஏ மைனஸ் கேபி. அதே மாதிரி கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டு கே ஏ பிளஸ் கேபி. சோ இந்த கே ஏ பிளஸ் கேபி ரெண்டையுமே ஆட் பண்ணி டூவல டிவைட் பண்ணீங்கன்னா பி அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டையும் சப்ராட் பண்ணி டூவல டிவைட் பண்ணீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு கே ஏன் கிடைக்குமா. அப்ப ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், கே ஏ அப்படின்னு கிடைக்கும். ரெண்டையும் சப்ராட் பண்ணீங்க அப்படின்னா, பில இருந்து ஏ சப்ராட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், கே பின்னு கிடைக்குமா. அப்ப கே பி ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைச்சிடும், நமக்கு பி மைனஸ் ஏ. சோ நமக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கிற அந்த ஏ வேல்யூ பி வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா, சோ இங்க உள்ள கேபி இங்க உள்ள கேபி கேன்சல் ஆயிடும், ஆஃப் கே ஏ இங்க ஒரு ஆஃப் கே ஏ இருக்கும், ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா கே ஏ அப்படின்னு கிடைக்கும். இப்ப இதே மாதிரி பி ல இருந்து ஏ சப்ராட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு
கேஏன்ற வேல்யூ கேன்சல் ஆயிரும், கேபி அப்படின்னு கிடைக்கும். சோ இது கூட நமக்கு வந்து கேட்கலாம். சோ ஆம்ப்ளிடியூட் நார்மல் கர்வேச்சர் அப்படின்றது என்னன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் சர்ஃபேஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதாவது கிளாசிபிகேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்றது, நம்ம எப்படி வந்து பாயிண்ட் நம்ம வந்து டிஃபைன் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, யூசிங் த டெஃபினிஷன் ஆஃப் காசியன் கர்வேச்சர் கே ஈக்வல் டு கேஏ டாட் கேபி. காசியன் கர்வேச்சர் நம்ம என்ன பார்த்திருப்போம், ப்ராடக்ட் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர் பார்த்திருப்போமா. ஸோ காசியன் கர்வேச்சரோட டெஃபினிஷன் கே ஈக்வல் டு ப்ராடக்ட் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர் கேஏ டாட் கேபி அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இதை தான் நம்ம எப்படி எழுதியிருப்போம், நம்ம எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் பை இஜி மைனஸ் என்னன்னு பாத்துருக்கோம் நம்ம எஃப் ஸ்கொயர் அப்படின்னு பாத்துருப்போம் இந்த கே வேல்யூ வச்சு. சோ ஒரு 3 பாயிண்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், எலிப்டிக் பாயிண்ட், சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைப்பர்போலிக் பாயிண்ட், சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரபோலிக் பாயிண்ட். இப்ப இதுல ஃபர்ஸ்ட், சோ இப்ப இதே மாதிரி டேபிள் நீங்களும் ஃபார்ம் பண்ணிக்கங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எலிப்டிக் பாயிண்ட், சோ அதுக்கப்புறம் ஹைப்பர்போலிக் பாயிண்ட், சோ அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம பாரபோலிக் பாயிண்ட் என்னன்னு பாக்குறோம். இதுல எலிப்டிக் பாயிண்ட் அப்படின்றது அதாவது at a point is elliptic if the principal curvature ka and kb are enna sollalama nama same sign sollalama. So eppa namakku vandu pathina k endradhu greater than 0 varadhu namakku. So nama edukra inda ka and kb idha dhaan namakku vandu pathina principal curvature nu paathirpom. ka and kb endradha principal curvature appdi paathirpom. Appa kandippa the ka and kb endradhu same sign a irundha dhaan namakku vandu pathina positive a irukum. Adhaadhu கேஏவும் பிளஸ்ல இருக்கணும், கேபியும் பிளஸ்ல இருந்துச்சுன்னா பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா நெட்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட், சப்போஸ் அப்படி இல்லைன்னா இங்கேயும் மைனஸா இருக்கணும், கேபியும் மைனஸா இருக்கணும். சோ அப்ப ரெண்டுமே சேம் சைனா இருந்தாதான் கேன்ற டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், நமக்கு பாசிட்டிவா இருக்கும். சோ அப்ப இந்த மூணையுமே பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கீங்க. சோ அத ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, எலிப்டிக் பாயிண்ட் அப்படின்னா த கர்வேச்சர் காசியன் கர்வேச்சர் கேன்றது கிரேட்டர் தன் ஜீரோ, காசியன் கர்வேச்சர் கேன்றதை நம்ம என்ன பண்ணுவோம், எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் கிரேட்டர் தன் ஜீரோன்னு வரும். இந்த இடத்துல இது அப்ளை பண்ணீங்கன்னா டினாமினேட்டர்ல உள்ள டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா ஜீரோன்னு வந்துடும். அப்ப எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் கிரேட்டர் தன் ஜீரோ. சோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் பின்றதை நம்ம என்ன சொல்லிடலாம், நம்ம எலிப்டிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அதே இது காசியன் கர்வேச்சரை நம்ம என்னன்னு எடுத்துருப்போம், நம்ம ப்ராடக்ட் ஆஃப் நம்ம பிரின்சிபல் கர்வேச்சர்னு எடுத்திருப்போமா. சோ அப்ப இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் எப்படி வரலாம் நமக்கு, அட் த பாயிண்ட் எலிப்டிக் அப்படின்னா, சோ நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் எலிப்டிக் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த பிரின்சிபல் கர்வேச்சர் கேஏ அண்ட் கேபின்றது என்னவா இருக்கணும், நமக்கு சேம் சைடா இருக்கணும். இப்ப இதே மாதிரிதான் இப்ப நம்ம அடுத்து ஹைப்பர்போலிக் பாயிண்ட்ல பார்க்க போறோம். இங்க நம்ம கிரேட்டர் தென் ஜீரோன்னு பார்த்தோம், இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், நமக்கு லெஸ் தென் ஜீரோன்னு வரணும். த காசியன் கர்வேச்சர் கே இஸ் என்னது நெகட்டிவ், அதாவது லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வரும், நெகட்டிவ் அப்படின்னு வரும். சோ கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா இங்க நமக்கு என்ன இருக்கும், பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கும். அப்ப நெகட்டிவ் அப்படின்னா, சோ இங்க நமக்கு எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர், சோ இந்த எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் என்ன இருக்கு, நமக்கு லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு வருமா. சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா த பாயிண்ட் பின்றத நம்ம என்ன சொல்லிடலாம், நமக்கு ஹைப்பர்போலிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சோ அதே இதை இங்க நம்ம கேஏ அண்ட் கேபின்றது பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், நமக்கு ஆப்போசிட் சைனா இருக்கணும். ஆப்போசிட் சைன் என்னது, ஒன்னு பிளஸ்ல இருக்கணும், இன்னொன்னு மைனஸ்ல இருக்கணும், அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிடலாம் அப்படின்னா,
at the point is hyperbolic point அப்படினா if and only if the principal curvature ka and kb அப்படிங்கறது opposite sign அப்படினு சொல்லலாம் சோ இந்த இடத்துல நாம என்ன சொல்லிக்கலாம் நம்ம opposite sign ஆக சோ நம்ம வந்து பாத்தீனா நெகட்டிவ்ல வரும் அப்ப ka and kb அப்படிங்கறது opposite sign ஆ இருக்கணும் சோ opposite sign ஆ இருந்துச்சுனா என்னது 1 பிளஸ்ல இருந்துச்சுனா இன்னொன்னு மைனஸ்ல வரணும் இங்க மைனஸ்ல இருந்துச்சுனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கணும் இங்க நம்ம என்ன பார்த்தா ரெண்டுமே சேம் சைனா பார்த்தோம் பிளஸ் பிளஸ் வரணும் மைனஸ் மைனஸ் வரணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும் ரெண்டுமே ஆப்போசிட் சைனா இருந்துச்சுன்னா என்ன வரும் நமக்கு நெகட்டிவ் கிடைக்கும் இப்ப தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பாராபோலிக் பாயிண்ட் தான் என்னன்னு பாக்குறோம் இப்ப பாராபோலிக் பாயிண்ட் அப்படின்னா த காசியன் கர்வேச்சர் ஈக்குவல் வேல்யூ ஜீரோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம பாராபோலிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கேன்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம எல்என் மைனஸ் எம் ஸ்கொயரா அப்ப ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் சோ இந்த டேர்ம்ல ஈக்குவல் டு ஜீரோன்னு அப்ளை பண்ணினா இந்த டினாமினேட்டர் கிட்ட வர்றப்ப எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும் நமக்கு ஜீரோ சோ கண்டிப்பா இந்த பாயிண்ட் பின்றத நம்ம என்ன சொல்லிடலாம் பாராபோலிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் சோ நமக்கு எப்ப ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்கும் கே வேல்யூ ஜீரோ அப்படின்னு வரணும்னா இங்க இருந்து ப்ராடக்ட் கேஏ அண்டு கேபின்ல சோ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த வேல்யூ கேஏ அண்டு கேபின்றது ஏதாச்சும் ஒன்னு ஜீரோ ஆச்சுன்னா தான் கண்டிப்பா கே ஈக்குவல் என்ன கிடைக்கும் நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைக்கணும் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிடலாம் நம்ம அட்லீஸ்ட் ஒன் வேல்யூ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் கர்வேச்சர் நம்ம எடுத்துக்கிட்ட த பிரின்சிபல் கர்வேச்சர் கேஏ அண்டு கேபின்றது பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் கர்வேச்சர் இஸ் நமக்கு என்ன வரணும் நமக்கு ஜீரோ அப்படின்னு வரணும் சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு பாயிண்ட் எப்ப நம்ம எலிப்டிக் பாயிண்ட் எப்ப ஹைப்பர்போலிக் பாயிண்ட் எப்ப நம்ம வந்து பாராபோலிக் பாயிண்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் சோ இந்த டேபிள் மாதிரி ஞாபகம் வச்சுங்க சோ அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கே வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோ சோ அப்படின்னா எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஜீரோ சோ இதே இதை பிரின்சிபல் கர்வேச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க சேம் சைன் வரணும் இங்க ஆப்போசிட் சைன் வரணும் இங்க எனி ஒன் ஆஃப் த வேல்யூ அதாவது அட்லீஸ்ட் ஒன் வேல்யூ கேஏ ஆர் கேபி ஏதாச்சும் ஒன்னு ஜீரோ இருந்தாதான் இங்க இடத்துல கே வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு ஜீரோ அப்படின்னு வரும் சோ இந்த மாதிரி டேபிள் போட்டு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வராது சோ எலிப்டிக் பாயிண்ட்னா என்ன ஹைப்பர்போலிக் பாயிண்ட்னா என்ன பாராபோலிக் பாயிண்ட்னா என்னன்றது நம்ம ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நீங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா அம்ப்ளிக் பாயிண்ட் தான் என்னன்னு பாக்குறோம் இல்லைன்னா இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் நம்ம நாவல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அன் அம்ப்ளிக் அப்படின்னா இஃப் த கண்டிஷன் என்னது இ பை எல் ஈக்குவல் டு எஃப் பை எம் ஈக்குவல் டு ஜி பை என் சோ இப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா இதை ரிவர்ஸ்ல எடுத்துக்கலாம் எல் பை எம் பை எஃப் ஈக்குவல் டு என் பை ஜி இந்த ரெண்டுத்துல எது வேணாலும் நமக்கு வந்து வரலாம் சோ இந்த இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அதாவது இஎஃப்ஜி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் எல்எம்என் அப்படின்றது செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் சோ இது ஒவ்வொன்றையும் அப்படியே நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா சோ இது எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் இ பை எல் ஈக்குவல் டு எஃப் பை எம் ஈக்குவல் டு ஜி பை என் சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா த கண்டிஷன் ஹோல்ட் அப்படின்னா சோ நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் நம்ம த பாயிண்ட் அம்ப்ளிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டினா நாவல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் சோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ரிசல்ட்ஸ் பாக்குறோம் அப்படின்னா ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த ஸ்பியர் ஆர் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம அம்ப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட் சோ ஒரு ஸ்பியர்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம அம்ப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இஃப் த பாயிண்ட் இஸ் நாட் அன் அம்ப்ளிக் அப்படின்னா தென் த டூ பிரின்சிபல் டைரக்ஷன்ஸ் ஆர் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம ஆர்த்தோகனல் நம்ம எடுக்கிற பாயிண்ட் நாட் அம்ப்ளிக் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அதை என்னன்னு சொல்லிடலாம் நம்ம த பிரின்சிபல் டைரக்ஷன்ஸ் ஆர் என்னன்னு சொல்லலாம் நம்ம ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லிடலாம் சோ இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ரிசல்ட் சோ இது அம்ப்ளிக் பாயிண்ட பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு ரிசல்ட் நம்ம வந்து படிக்கிறோம் அதாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த ஸ்பியர் ஸ்பியர்ல இருக்கிற எல்லா பாயிண்டையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லிடலாம் நம்ம அம்ப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா த பாயிண்ட் இஸ் நாட் அன் அம்ப்ளிக் நம்ம எடுக்கிற பாயிண்ட் வந்து நாட் அன் அம்ப்ளிக் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா சோ நம்ம என்ன ரிசல்ட் சொல்லிடலாம் த டூ பிரின்சிபல் டைரக்ஷன்ஸ் ஆர் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லிடலாம் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் கர்வேச்சர்னா என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் கர்வேச்சர்னா என்னன்னு பார்த்தோம் பிரின்சிபல் கர்வேச்சரை பேஸ் பண்ணி மீன் கர்வேச்சர் ஃபர்ஸ்ட் கர்வேச்சர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காசியன் கர்வேச்சர் அப்படின்றத பார்த்தோம் சோ இதுல நம்ம பார்த்த அந்த ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க சோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் மினிமல் சர்ஃபேஸ்னா என்னன்னு பார்த்தோம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் நார்மல் கர்வேச்சர் பார்த்தோம் சோ அதுக்கப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் சோ ஒரு பாயிண்ட் எப்ப நம்ம எலிப்டிக் பாயிண்ட் எப்ப நம்ம ஹைப்பர்போலிக் பாயிண்ட் சோ எப்ப நம்ம வந்து பாராபோலிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ன்றத நம்ம வந்து பார்த்தோம் சோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்ஸுமே நம்ம வந்து பார்த்தோம்
ஃபைனலா நம்ம என்ன பார்த்துக்கோ, நம்ம அம்ப்ளிக் பாயிண்ட் ஆர் நாவல் பாயிண்ட் தான் என்னன்னு பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தோம். சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த பார்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்ட் 12 லைன் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். சோ இந்த லைன் ஆஃப் கர்வேச்சர்ல என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க.